ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொங்கல் கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், இத்தனை நாள் வீடியோ போஸ்ட் பண்ண இருந்ததுக்கு சாரி. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது, ஓகேங்களா? என்னென்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராஃப்ட்டு வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம வந்து அந்த கிராஃப்ட்னால் வந்து அதுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்து ரொம்ப வந்து லேட் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஈஸியான க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஐடியா காமிக்க போகிறேன், ஓகேங்களா? அது எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் வேல நம்ம வந்து செஞ்சுக்க போகிறோம். சில ட்ராயிங்ஸ் தான் வரையணும், ரொம்ப ஈஸியாக. நீங்கள் ட்ரேஸ் எடுக்கணும்னா ட்ரேஸ் எடுக்கலாம், இல்லை ப்ரிண்ட் அவுட்ஸு அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அதுக்கு பதிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், ஓகேங்களா? இப்போ வாங்க, நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து லைட் ப்ளூ தான், சரி கொஞ்சம் டார்க் ப்ளூ தான், உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஏ4 ஷீட்டில் நான் வந்து ஒரு கவ் இமேஜை வந்து நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நான் என்னென்னு சர்ச் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து கவ் ட்ராயிங் இமேஜும் என்னமோ நான் வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணேன். எனக்கு வந்து கிடைக்கவே இல்லாதுக்கப்புறம் ரொம்ப வந்து டீப்பாக சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து கிடைச்சிது. அதனால நான் அதை பார்த்து வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒன்றே ஒன்று தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாட் மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ரெண்டு பாட் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஒரு பாட் கட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த கவு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து கிடைக்கும். அது வந்து எனக்கு வந்து இது ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து எதுக்கும் ப்ராஜெக்ட்டு வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது எனக்கு இப்போ எனக்கு கிடச்சது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எது எதுக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அது பாட்டும் அதுக்கப்புறம் அந்த கவ் இமேஜும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பாட் இமேஜ் வந்து பாட்டு அந்த ட்ராயிங் வந்து நான் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து 11 கலர்ஸ் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என்கிட்ட சில கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா வந்து இது வந்து வேறு கம்பெனி, ரோரிட்டோ ஒரு கம்பெனி. அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கெச்சிங்ஸ், ஒரு லைட் ப்ரௌன் கலர், சாண்டில் கலர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து வச்சுருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த விறகு இருக்கு இல்லையா, அந்த விறகு மாதிரி வைப்பாங்கள்ல கீழே பொங்கலுக்கு, இந்த மாதிரி பொங்க பானைக்கு கீழே வந்து வைப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த விறகு மாதிரி இருக்கிற எஃபெக்ட்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு போகிற மாதிரி சும்மா நான் வந்து அந்த லீஃப் டிசைன் மாதிரி சும்மா வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வந்து பொங்குற மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பென்சில் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன், ஓகேங்களா? இது வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து நான் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ ஷேடில் கொடுக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாமே எப்படி கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ரீ வரைஞ்சிருக்கேன். பக்கத்தில் இந்த கரும்பு வந்து பக்கத்தில் வரைஞ்சி கலர் பண்ணிட்டேன். பென்சிலில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி அந்த சைடில் வந்து இந்த கரும்புக்கு மிடில் இருக்கும் இல்லையா லைன் மாதிரி, அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹாப்பி பொங்கல்னு சொல்லிவிட்டு கீழே அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாட் காமிச்சிடல, அதுக்கும் டெக்கரேட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அந்த கரும்பு ட்ரீ வந்து வரைஞ்சிட்டு பக்கத்தில் வந்து அந்த பிக்சர் காமிச்சேன் இல்லையா, அதுவும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சன் மாதிரி நான் வந்து சும்மா செஞ்சுக்கிட்டேன். பட் அது வந்து சும்மா சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பெருசாக யோசித்தேன், பட் என்னால் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் லைனே பொங்கல் என்ன நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வேணும்னா எழுதிக்கோங்க, ஃப்ரெண்ட் பேஜில் கூட எழுதிக்கலாம். இது மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் நான் வந்து போட போகிறேன், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. நான் அதை வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் டெக்கரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணனா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? இதோட நம்ம வீடியோ வந்து முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் கிராஃப்ட்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். டோன்ட் மிஸ் இட். பை பை.